사미? 사미? 야래. 오, 위라사미야. என்ன வீராசாமி ரொம்ப நாளா அழைக்கணும். நம்ம சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் குடுத்தலனோ. ஆமா. எங்க ஆத்தக்காரருக்கு தெரிஞ்ச பாவக்கர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்கள்கிட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறது. ஏன் மாமா அப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. ஆ போன்ட்டு ஓடிப்பிட்டான் பத்தியா, துரோகம் பண்ணிட்டு ஓடிப்பிட்டா பத்தியா. துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, இந்த லெட்டரை படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன் போறேன். முதல்ல இதை படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கிழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பிருக்க, நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன தெரிவாரு? என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிங்கிறதா கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வந்துக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகி கேட்க நல்லது நடக்குது. பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாமதான் என்ன வந்து அவளை பாசமா உங்களை பாத்துட்டு சொல்லிருப்பாரு. நல்ல பையனா சொன்ன, பணம் கொடுக்கறோம்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணுன்னு தெரியாது. சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்கறேன். அப்பா அந்த தொல்லைய வேணா, நீ ஆள விடு. வாங்க மாமா. வேணா மாமா. என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன், சரியா? பை பை. தம்பி. ஆ வாங்க மச்சா, வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரே. துபாய் போயிட்டானா? எப்படி போனா? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா, போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம், என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சியில முழிக்க மாட்டேம்மா. நில்லுங்க மச்சா, இப்ப என்னாச்சு? அவங்க போனா போட்டோம், உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வரீங்க, சாப்பிடுறீங்க. சந்தோஷம் சந்தோஷம். யோகா யோகா யோகா.